ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபுரம். தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக வலம் வருபவர் யோகிபாபு. இவருக்கும் மஞ்சு பார்கவிக்கும் சமீபத்தில் திருமணம் நடந்துச்சு. கர்ணன் பட ஷூட்டிங்கில் யோகிபாபுவுக்கு நடிகர் தனுஷ் அவருக்கு கோல்டு செயின் கிஃப்ட் பண்ணியிருந்தார். இந்த நிலையில் தல அஜித் வலிமை படத்தில் யோகிபாபுவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நடிக்க சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் வலிமை படத்தில் யோகிபாபு முக்கியமான வேடம் ஒன்றில் நடிக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. வலிமை படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்ற அப்டேட்ஸ் வெளியாகாத நிலையில் யோகிபாபு இந்த படத்தில் நடிக்கிறது மட்டும் உறுதியாயிருக்கு. வேதாளம் விஸ்வாசம் படத்தை தொடர்ந்து யோகிபாபு தல அஜித் கூட சேர்ந்து மூணாவது முறையாக நடிக்க இருக்காரு. ஸோ இது யோகிபாபுக்கு மறக்க முடியாத திருமண பரிசாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ தல ரசிகர்களாம் வலிமைப்படுத்துக்கு ஆவலாக இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நடிகர் பிரபுதேவா ஆதிக் ரவிச்சந்திரனோட சேர்ந்து புது படத்தில் நடிக்க இருக்காரு. பரதன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுது. இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் February 14th வெளியாகிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த நிலையில் இந்த படத்தோட டைட்டில் அண்ட் ஃபஸ்ட் லுக்கை இன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு நடிகர் தனுஷ் வெளியிடுறதா நியூஸ் வெளியாகி இருக்கு. ஸோ நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் சங்கரகிரி நகரில் ஃப்ளோட் பெட் சேர்ஸ் வச்சு தியேட்டர் வந்திருக்கு. அடுத்ததாக காதலர் தினமான February 14th ரிலீஸ் ஆக போகிற படங்களில் ஹிப்ஹாப் ஆதி நடித்த நான் சிரித்தால் படம் தமிழ்நாட்டில் 426 ஸ்க்ரீன்லையும், வெளி மாநிலத்தில் 108 ஸ்க்ரீன்லையும், வெளிநாட்டில் 225 ஸ்க்ரீன்லையும், டோட்டலாக 759 ஸ்க்ரீனில் வெளியாகுது. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் 1 hour 8 minutes செகண்ட் ஹாஃப் 59 minutes ரன் ஆகுது. அடுத்து அசோக் செல்வன், ரித்திகா சிங், வாணி போஜன் நடித்த ஓமை கடவுளை படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் 1 hour 15 minutes செகண்ட் ஹாஃப் 1 hour 19 minutes ரன் ஆகுது. டே நைட் படத்தில் புதுமுக நடிகர்களான ஆதர்ஸ் அண்ணம் சாஜன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் 1 hour 6 minutes செகண்ட் ஹாஃப் 48 minutes ரன் ஆகுது. ஸோ இந்த படங்களுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கூக்கி குலாட்டி டைரக்ஷனில் அபிஷேக் பச்சன் தி பிக் புல்ன்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஹர்ஷத் மேத்தா வாழ்க்கை வரலாற்றை பற்றி எடுத்திருக்காங்க. இலியானா, நிக்கிதா தத்தா, சோகும் ஷா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் October 23, 2020 வெளியிடுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு ஆவலாக இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக நடிகை த்ரிஷா டெபுட் டைரக்டரான திருஞானம் டைரக்ஷனில் பரமபதம் விளையாட்டுன்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நந்தா, பேபி மானஸ்வி, ரிச்சர்ட், ஆள் அழகப்பன், வேலா ராமமூர்த்தி இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் கதையாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை அம்ரீஷ் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் February 28 ரிலீஸ் ஆகிறதா அஃபிஷியல் நியூஸ் வெளியாகி இருக்குது. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றியை தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சினிமா நியூஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.